ஒரு கதையின் மூலம் நீங்கள் எந்த பொம்மை என்று கண்டுபிடிப்போமா? விஜயநகர பேரரசர் கிருஷ்ணதேவராயர் சபைக்கு ஒரு வணிகன் வந்தான். அவன் ஒரே மாதிரியான மூன்று பொம்மைகளை கொண்டு வந்து, இந்த மூன்று பொம்மைக்குள் மறைந்திருக்கும் ரகசியங்களை யாராவது கண்டுபிடிக்க முடியுமா என்று கேட்டான். சபையில் கூடியிருக்கும் அனைவரும் அவற்றை பார்த்துவிட்டு திரு திருவென முகித்தனர். அரசனோ தெனாலிராமனை சபைக்கு அழைத்து வரும்படி காவலர்களிடம் ஆணையிட்டான். தெனாலிராமனும் வந்தான். அரசன் அவரிடம் மூன்று பொம்மைகளை கொடுத்து ரகசியத்தை கண்டுபிடிக்குமாறு கூறினான். தெனாலிராமன் அந்த மூன்று பொம்மைகளை பார்த்துவிட்டு, அரசே, எனக்கு மூன்று கம்பிகள் வேண்டும் என்றான். அவரது கையில் மூன்று கம்பிகளும் வந்தது. முதலில் ஒரு பொம்மையை எடுத்து காதின் ஒரு புறத்தில் உள்ள ஓட்டை வகையாக உள்ளே செலுத்தினான். அது மறுபுறம் உள்ள செவி வகையே வெளியே வந்தது. பிறகு தெனாலிராமன், அரசே, இந்த பொம்மை கீழ்மட்ட மக்களை குறிக்கிறது. எதை சொன்னாலும் காதிலேயே வாங்க மாட்டார்கள். இந்த பக்கம் செவியில் விழுவது அடுத்த பக்க செவி வகையே வந்துவிடும். மனதில் அடங்காது என்று சொன்னான். இரண்டாவது பொம்மையை எடுத்தான். இப்போது காது வகையே சென்ற கம்பி வாயின் வகையே வெளியே வந்தது. பிறகு, அரசே, இந்த பொம்மை இடைத்தர மக்களை குறிக்கிறது. சொன்னதை மற்றவர்களிடம் சொல்லிவிடுவர். ரகசியம் தங்காது என்று இரண்டாவது பொம்மையின் ரகசியத்தை எடுத்து கூறினான். பிறகு மூன்றாவது பொம்மையை எடுத்தான். காது வகையே நுழைத்த கம்பி அதன் நடுப்பகுதியில் உள்ள மனதுக்குள், அதாவது இதயத்துக்குள் சென்றுவிட்டது. பிறகு அரசனிடம், இந்த பொம்மை உயர்மட்ட மக்களை குறிக்கிறது அரசே. அவர்கள் காதில் வாங்குவதை மனதில் பதிப்பர். எந்த ரகசியத்தையும் வெளியே விடாது காப்பர். இவ்வாறு தெனாலிராமன் அந்த மூன்று பொம்மைகளின் ரகசியத்தை கூறினான். இப்போ சொல்லுங்க, இந்த மூன்று பொம்மைகளில் நீங்கள் எந்த பொம்மை